நாம் இறைவனை தொழுவோம். தந்தை மைந்தன் தூய் ஆவின் நாமத்தினாலே ஆமேன். அன்பு நிறைந்த எங்கள் இறைவன், உம்முடைய அன்பின் திருப்பாதத்தில் இந்த அக்டோபர் மாதம் முதல் வாரம் 4ஆம் தேதியன்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இறை மக்களின் ஆயராக இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் அனுசரிக்க நீ கொடுத்திருக்கிற தயவுள்ள கிருபைக்காய் நன்றி. கடந்த 9 மாதங்களை ஆசிர்வதித்த தேவன், இந்த 10ஆம் மாதத்தை நீர் ஆசிர்வதித்து தரும்படியாக வேண்டுகிறோம். ஆவிக்குள் எங்கள் ஒவ்வொருவரை மறைத்திடும், வழி நடத்திடும், பலப்படுத்திடும், பாதுகாத்திடும். இயேசுவின் வழியில் உமது அடியேன் வேண்டுகிறேன். இறை வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேசன் நல்ல தந்தையே. நாம் அனைவரும் கீழ்கண்ட பாமாலையை எல்லோருமாக நாம் எழுந்து நின்று நாம் பாடுவோம். கர்த்தாவை நல்ல பாட்டியாலே எப்போதும் நம்பும் நீதிமான், எத்திகிலேயுமாவராலே அன்பாய் காப்பாற்ற பாடுவான். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோரு காவர் கண்மாலை ஆளுத்தும் காவலைகளாலே பலன் ஏதாகிலும் உண்டோ? நாம் நித்தம் சஞ்சலத்தினாலே தவிப்பது சாரத்தாலே நாமக்கு இக்கட்டதீகமீக்குது. Come on.
தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. நாம் இறைவனை தொழுவோம். இறைவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாக இறைவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக இறைவனை நாம் போற்றுவோம். சேனைகளின் இறைவனாகிய கர்த்தரே, நீ தூயவர் தூயவர் தூயவர். வானமும் பூமியும் உது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நம்பி வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் எவ்வளவேனும் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு சென்று, தந்தையே, பரத்துக்கு விரோதமாக முது பார்வையில் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பே. இறையரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பிய நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லாவிதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் சமூகத்தில் நாம் அனைவரும் இருக்கின்ற இல்லங்களிலே அமர்ந்தவாறு நம் தேவாதி தேவன் இடத்திலே நமது பாவங்களை பரிசோதனை செய்வோம். சர்வ வளமுள்ள இறைவனிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவறிக்கைக்கு துணையாக முதல் பாவறிக்கை ஜபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு வலுவி அழிந்து போனோம். எங்கள் எத்தனை யோசனைகளுக்கும் விக்ரங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிச கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்துவங்களின் உள்ள குற்றவாளியாகும்படி நாங்கள் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடுவர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு செய்தாலும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள நம் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவி நிவித்தையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு முதல் வேத பாடம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு முதல் வேத பாடமாக
தானியேல் 3:12-30. The book of Daniel, chapter 3, verses beginning from 12 to 30. The first reading is taken from the book of Daniel, chapter 3, verses from 12 to 30. Daniel, chapter 3, verses from 12 to 30. There are certain Jews whom you have appointed over the affairs of the province of Babylon, Shadrach, Meshach, and Abednego. These men, O king, pay no attention to you. They do not serve your God or worship the golden image that you have set up. Then Nebuchadnezzar, in furnace rage, commanded that Shadrach, Meshach, and Abednego be brought. So they brought these men before the king. Nebuchadnezzar answered and said to them, "Is it true, O Shadrach, Meshach, and Abednego, that you do not serve my God or worship the golden image that I have set up? Now, if you are ready when you hear the sound of the horn, pipe, lyre, trigon, harp, bagpipe, and every kind of music to fall down and worship the image that I have made, well and good. But if you do not worship, you shall immediately be cast into the burning fiery furnace. And who is God, you will deliver you out of my hands." Shadrach, Meshach, and Abednego answered and said to the king, "O Nebuchadnezzar, we have no need to answer any of in this matter. If this be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of your hands, O king. But if not, be it known to you, O king, that we will not serve your gods or worship the golden image that you have set up." Then Nebuchadnezzar was filled with fury, and the expressions of his face was changed against Shadrach, Meshach, and Abednego. He ordered the furnace heated 7 times more than it was usually heated, and he ordered some of the mighty men of his army to bind Shadrach, Meshach, and Abednego, and to cast them into the burning fiery furnace. Then these men were bound in their cloaks, their tunics, their hats, and their other garments, and they were thrown into the burning fiery furnace. Because the king's order was urgent and the furnace overheated, the flame of the fire killed those men who took up Shadrach, Meshach, and Abednego. And these three men, Shadrach, Meshach, and Abednego, fell bound into the burning fiery furnace. Then King Nebuchadnezzar was astonished and rose up in haste. He decided to his counselors, "Did we not cast three men bound into the fire?" They answered and said to the king, "True, O king." He answered and said, "But I see 4 men unbound walking in the midst of the fire, and they are not hurt, and the appearance of the 4th is like a son of God. Then Nebuchadnezzar came near to the door of the burning fiery furnace. He declared, "Shadrach, Meshach, and Abednego, servants of the Most High God, come out and come here." Then Shadrach, Meshach, and Abednego came out from the fire, and the straps and perfects, the governors and the king counselors gathered together and saw that the fire has not had any power over the bodies of those men. The hair of their heads was not singed, their cloaks they were not harmed, and no smell of fire had come upon them. Nebuchadnezzar answered and said, "Blessed be God of Shadrach, Meshach, and Abednego, who had sent his angels and delivered his servants, who trusted him and set aside the king's command and yielded up those bodies, rather than serve and worship God except their own God. Therefore, I make a decree, any people, nation, or language that speaks anything against the God of Shadrach, Meshach, and Abednego shall be torn limb from limb, and their houses laid in ruins, for there is no other God who is able to rescue in this way." Then the king promoted Shadrach, Meshach, and Abednego in the province of Babylon. Here ends the first reading. Praise be to the Lord.
புதிய ஏற்பாட்டு நிருப பாடமாக அப்போஸ்தல நடபடிகள் 18 அதிகாரம் வசனம் 24 முதல் 28 வரை. The Acts of the Apostle, chapter 18, verses beginning from 24 to 28. இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகைகள் 18 அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 28 வரை வாசிக்க கேட்போமாக. Today the Bible reading is taken from Acts of Apostles, chapter 18, verses begin to read from 24 to 28. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் ஆகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்திரப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரம் வசனம் 1 முதல் 20 வரை. The Gospel of St. Luke, chapter 10, verses beginning from 1 to 20. கர்த்தருடைய நாளான இன்று காலை நம்முடைய வழிபாட்டிற்கு தியானத்திற்கு தெரிந்து கொண்ட மூன்றாம் திருமறை பாகம் சுவிசேஷ பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10 அதிகாரம் வசனங்கள் 1 to 20 வரை. This Lord's Day, today's morning worship service for our meditation, the third Bible reading taken from the Gospel, Good News written by St. Luke, chapter 10, verses beginning from 1 to 20. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தான் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தனக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கு இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள்.
ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்று கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொரோசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சேதாய பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பரத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டதாக இருந்ததானால் அப்பொழுது இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். வானு பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் என்பதே இன்றைய நம்முடைய ஆராதனையின் தலைப்புக்கு படிக்கிற நம்முடைய வேதங்கள் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்கண்ட கீர்த்தனை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். பூமியின் மாந்தரே கூடிவாரீர், பூரித்து பேரின்பாய் பாடிவாரீர், தேமிசை பாமலர் சூடிடுவீர், தேமிசை பாமலர் சூடிடுவீர், தேவனின் திருமுன்னே நாடிடுவீர், தேவனின் திருமுன்னே நாடிடுவீர். நம்மை காக்கியொன் ஓரிரையாம், நாம் அவருடமையாம் ஓ நிறையாம், மெய்மையின் மேய்ச்சலின் செம்மறினாம், மெய்மையின் செம்மறி மேய்ச்சலின் செம்மறினாம், மேவினமாயனை நாம் அறிவோம், மேவினமாயனை நாம் அறிவோம். ஆண்டவன் நன்மையின் மயமாவான், ஆரருள் மாறாத நயமாவான், ஆண்டவர் பேருண்மை தலைமுறையாய், ஆண்டவர் பேருண்மை தலைமுறையாய், ஆண்டென்றும் தாங்கிடும் அருள் நிறைவாய், ஆண்டென்றும் தாங்கிடும் அருள் நிறைவாம்.
பூமியின் மாந்தரிர் கோடி வாரீர் பூரித்த பேரின் வாய்ப்பாடி வாரீர் தேமிசை பாமலர் சூடிடுவீர் தேமிசை பாமலர் சூடிடுவீர் தேவனின் திரு முன்னே நாடிடுவேர் தேவனின் திரு முன்னே நாடிடுவீர் என் கண்மலையும் மீட்பெருமாக்கிய கர்த்தாவே உமது அடிமை பேசும் வார்த்தை தியானிக்கும் மனம் கேட்கும் உமது பிள்ளைகளின் செவிகள் மனம் யாவும் உமது சமூகத்தில் தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இறை இயேசுவின் இன்ப நாமத்தில் அனைவருக்குமாக என்னுடைய காலை தாழ்ப்பணிந்த இறை வணக்கங்கள். அன்பான அருமை திருச்சபை தேவச்சனமே, இந்த காலை வேளையில் நம்ம சிந்திக்கும்படியாக நமக்கு தென்னிந்திய திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையின் கருப்பொருள் என்பது விட்னஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட், இறை மக்களின் சாட்சி, இறை மக்களினுடைய சான்று. விட்னஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட், பீப்புள் ஆஃப் காட் என்றால் இறைவன் பிளஸ் மக்கள், இறை மக்கள் பீப்புள் ஆஃப் காட், விட்னஸ் என்றால் சாட்சி அல்லது சான்று. எனவே இறை மக்களின் சாட்சி என்பது, இறை மக்களின் சான்று என்பது இன்றைய சிந்தனையாக நமக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான், அவன் நடத்தும் செயல்களில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இதை மறந்தான் மனிதன். ஆக இறைவன் கூறுகிறார் வேதத்தில் பல இடங்களிலே, என்னை என்று வேறொரு தெய்வம் இல்லை, வானிலும் பூமியிலும் அதன் கீழ் தண்ணீரிலும் இல்லை, நான் தான் கர்த்தர், என்னை மட்டுமே நீ வழிபட வேண்டும் என்றார். இது உலகறிந்த ஒரு உண்மை. இதில் பற்றி கொண்டு வர்கள் அசையாத நம்பிக்கையில் நிலையாக நின்று வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். எனவேதான் வாசிக்க கேட்ட திருமறை மூன்று பகுதியின் ஊடாக இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். ஒன்று, உறுதி குன்றாத சான்று. சான்று என்றால் சாட்சி, உறுதி குன்றாத சான்று. இரண்டு, உலகத்தை ஆளுபவனை உருக்கும் சாட்சி சான்று. மூன்றாவது, உலகம் முழுவதும் சான்று என்ற மூன்று சிந்தனைகளிலே இந்த மூன்று வேத பாடங்களின் சிந்தனையின் தலைப்பினை நாம் ஆராய்வோம். உறுதி குன்றாத சான்று என்பது, அதாவது குன்றாத என்றால் குறையாத, உறுதி குறையாத ஒரு சான்று என்று தானியேல் மூன்றாம் அதிகாரம் 12 முதல் அங்கு 30 வரை வாசிக்கப்பட்ட பகுதியிலே கேட்போம். கிமு 605 ஆண்டிலே பாபிலோனிய பேரரசன் நேபுகாத்நேசார் என்பவர் எகிப்திலிருந்து பாபிலோனை நோக்கி வரும்போது எருசலேமை முற்றுகையிட்டார். அங்கிருந்து அவர் எருசலேமிலே முற்றுகையிட்டு வாட்டசாட்டமான வாலிபர்களை எல்லாம் கைதியாக பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு சென்றார். அவர்களில் டானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ஆவார்கள். டானியேல் 3 வசன 2-3 பேரரசன் தனது சாயலில் ஒரு பெரும் சிலையை 60 உயரம் 6 அகலம் செய்து அதை நிறுவி டெமிகாடாக அரசு அதிகாரிகள் எல்லாரையும் அழைத்து அதை மக்கள் முன்னிலையிலே பிரதிஷ்டை செய்தார். வசன 4 நாம் பார்க்கிறோம், டானியேல் 3 கட்டியக்காரன், அதாவது உரத்த சத்தமாய் அறிவிக்கிறான் என்னவென்று, தி ஹெரால்ட் லவுட்லி ப்ரொக்ளைம்ட் சகல ஜனங்களும் சகல தேசத்தாரும் சகல மொழியினரும் அறிந்து கொள்ள வேண்டியது. வசனம் 5 எக்காலம் நாகசுரம், எக்காலம் கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல விதமான கீத வாத்தியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து
ராஜாவாகிய நபுக்கத்னாசா நிறுவின இந்த பொற்சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கும் அதிகாரிகளுக்குமாக அவன் அறிவிக்கிறான். வசனம் ஆறு சொல்லுகிறது, இல்லையேல் எரிகிற அக்னி சூளையின் நடுவே நீங்கள் போடப்படுவீர்கள் என்று ஒரு தண்டனையும் அவர் அறிவித்ததாக சொல்லுகிறார். மூன்று எட்டிலே சொல்லுகிறது, தானியேலிலே கல்தேயர்கள் சிலர் வந்து நெபுக்கத்நேசாரிடம் சொல்லுகிறார்கள், யூதர்கள் சிறைப்பிடித்து வந்த இந்த வாலிபர்களாகிய மூவரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னாகோ ஆகிய மூவரும் அவர்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் நீ நிறுவிய சிலையை வணங்கவில்லை, உன் வார்த்தை மதிக்கவில்லை என்றனர். இதை கேட்டு அரசன் மூவரையும் அழைத்து விசாரிக்கிறான் என்று 3:12 நாம் பார்க்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நாங்கள் வணங்கவும் தொழவும் மாட்டோம். எங்கள் தெய்வம் எங்களை காப்பார், ஒருவேளை காக்காவிட்டாலும் வணங்க மாட்டோம் என்று இவர்கள் உறுதியாக நின்றார்கள், சாட்சியாக நின்றார்கள். உங்கள் தெய்வம் காப்பாற்றுகிறதா பார்க்கலாம் என்று சேவகர்களுக்கு மூவரையும் கை கால்களை கட்டி 80 டிகிரி அனல் மூட்டி அதில் தூக்கி போட கட்டளையிட்டான். அவர்களும் அப்படியே செய்தார்கள். ஆனால் தூக்கி போடப்பட்டவர்களில் தீயின் அனலின் இரையாக தூக்கி போடப்பட்டவர்கள் தான் இரையானார்களோ தவிர உள்ளே தூக்கி போடப்பட்ட இந்த மூவரும் அதிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு இவர்கள் மூவரும் கை கால்கள் கட்டவிழ்க்கப்பட்டு 4வது ஒரு நபராகிய ஏஞ்சில் உடன் அக்கினியிலே உலா வந்தார். இதை பார்த்த அரசன் அதிர்ச்சியுற்றான். தேவகுமாரன் இவர்களுடன் இருப்பதை நான் காண்கிறேன், 4 நபர்கள் உலாவுகிறார்களே, நெருப்பில் மூவரை அல்லவா தூக்கி நாம் போட்டீர்கள் என்று அங்கிருந்த மற்றவர் சேவகர்களை கேட்டான். ஆம் என்றார்கள். ஜீவனுள்ள தெய்வம் அவளை காப்பாற்றியது என்று சான்று சாட்சி பகருகிறான் நெபுகாத்நேசார். இந்த பொற்சிலை நெபுகாத்நேசார் அரசன் போன்றே வடிவமைக்கப்பட்டிருந்தது. காரணம், இந்த அரசன் பெயர் நெபு என்ற தெய்வத்தின் பெயரிலே அது இருந்து வருகிறது. இதன் பொருள், நெபு என்றால் பாதுகாக்கிறது, பாதுகாக்கிறவர் என்று பொருள். நெபு என் எல்லையை பாதுகாக்கிறது. இந்த நெபு தெய்வம் தன் வல்ல ஆதிக்கத்தால் பிற நாடுகளை அடிமைப்படுத்தி சுரண்டப்பட்ட தங்கத்தால் இந்த சிலையை ஆனது என்பது பின்னணியாக சொல்லப்படுகிறது. இந்த மூவரில் காண்கிற சான்றுகள், சாட்சிகள் என்ன என்று நாம் பார்க்கிற போது முக்கியமானது, 1, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னாகோ கொடுக்கிற சாட்சி என்னவென்றால், சர்வாதிகாரம் கொண்ட பேரரசனை எதிர்ப்பதில் அவர்கள் தைரியமும் தெளிவும் இருந்தார்கள். 2வது, அக்னியில் எப்படியும் நம்மை தூக்கி எறியத்தான் போகிறார்கள், ஆனால் நம் ஆண்டவர் நம்மை இதிலிருந்து காப்பார் என்ற உறுதியான விசுவாசத்திலே நிலையாய் நின்றார்கள். 3வது, ஒருவேளை எங்கள் தெய்வம் கைவிட்டாலும் காப்பாற்றாமல் போனாலும் வேறு தெய்வத்தை நாங்கள் நீர் உருவாக்கிய இந்த சிலையை சேவிக்க மாட்டோம், பணிந்து போக மாட்டோம் என்று ஆணித்தரமாய் கூறினார்கள். அப்படி என்றால் வி ஷுட் சர்வ் த மோஸ்ட் ஹை காட் என்று சொல்லுகிறார். சர்வாதிகாரம் உள்ள ஆண்டவரையே நாம் வழிபட வேண்டும். இட் லீட்ஸ் டு த டெஸ்டிமனி தட் நோ அதர் காட் can stand in this way. உண்மையான இந்த தெய்வத்திற்கு எதிராக எந்த ஒரு தெய்வமும் நிற்க முடியாது என்பதை இங்கு இது காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டு நிருப பாடத்தில் நாம் வாசிக்க கேட்கிற போது அப்போஸ்தல 18:24-28 பார்க்கிற போது இவர்கள் உலகை ஆளுபவர்களை உருக்கும் என்ற சிந்தனையை நாம் 2வது இந்த வேத பாடத்துக்காக கொடுத்திருக்கிறேன். உறுதி குன்றாமல் இருந்தால் மட்டுமே உலகத்தை ஆளுகிறவனை உருக்குகின்ற சான்றுள்ளவர்களாக நம்மால் இருக்க முடியும். நமது நடைமுறை வாழ்வில் உறுதி குன்றாமல் இருந்தால் மட்டுமே உலக இயங்கிலையை தெரிந்து செயல்பட முடியும். சான்றாளர்களாக தொடர்ந்து நினைவில் நிற்க வேண்டுமெனில் கற்றல் அவசியம். இதை திருவள்ளுவர் கூறும் இடத்து
கற்க கசடர கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்பார். பிழையற கற்றலும் கற்பித்தலும் சான்றாளர்களாக ஊக்கப்படுத்தும். அப்போஸ்தலர் 18:24-28 வரும் நிகழ்வு நாம் பிழையற கற்க கற்பிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பவுல் எபேசு நகருக்கு வருவதற்கு முன் அந்த நாளிலே என்ன நடக்கிறது என்பதை திருமறை தெளிவாக கூறுகிறது. இந்த எபேசு நகரத்திற்கு அலெக்சாந்திரியாவில் சேர்ந்த பிறந்த அப்பல்லோ நியோஸ் என்ற சொல்லின் சுருக்கம் அப்பல்லோ என்று யூதர் வருகிறார். இவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூலில் புலமை வாய்ந்தவர். காரணம், அலெக்சாந்திரியா நகர் கல்விக்கும் தத்துவத்துக்கும் புகழ்பெற்ற இடமாக அந்த அது விளங்கியது. கற்றறிந்த யூதரான இந்த அப்பல்லோவாகிய இவர் தம் மறைநூலின் ஞானத்தை கிறிஸ்தவ நற்பணிக்கு நன்கு நடைமாற்றம் செய்தார். ஆர்வமிக்க உள்ளமுடைய இவர் எபேசு நகரில் தம் கற்பிப்பு பணியை துவங்குகிறார். எபேசு என்பது ஒரு கடற்கரை நகர். இங்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடற்கரை ஒட்டிய ஒரு ஆர்பர் ஹோட்டலில், ஸ்டார் 5-star ஹோட்டலில் ஆயர்களாக நாங்கள் சென்று போய் தங்கி வந்தோம். பவுல் சென்று பயணத்தையும் பத்மதீவுக்கு செல்வதற்காக இந்த எபேசியிலிருந்து நாங்கள் பத்மதீவுக்கு அடுத்த நாள் காலையிலே படகிலே நாங்கள் போட்டிலே சென்றோம், ஸ்டீம் போட்டிலே. அப்பல்லோ காலத்திலே 1000 ஆண்டுகள் பழமையான நகரம் இந்த அலெக்சாந்திரியா என்று சொல்கிற எபேசு நகரம். ரோம ஆட்சிக்கு உட்பட்ட ஆசிய பகுதியின் தலைநகர் இந்த இங்கு அர்த்தமி என்கிற ஒரு கோவில் உண்டு. எங்கே? எபேசு நகரத்திலே. ரோமர்களின் டயானா தெய்வம், உலகின் 7 அதிசயங்களிலே ஒன்று அங்கு இருந்தது. அப்போஸ்தலர் 18:18-19 இந்த நகரில் திருச்சபை உருவாக மிக முக்கியமான காரணங்கள் அக்கில்லா பிஸ்கில்லா என்கிறவர்கள் ஆவார்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் தனது நூலிலேயே எழுதுகிறார். இந்த பெரும் நகரத்திலே அப்பல்லோ துணிவுடன் தொழுகை கூடத்தில் ஆண்டவருடைய செய்தியை எடுத்துரைத்தார். எபேசு நகரத்தில் கிமு 9 பேரரசர் அகஸ்து சீதர் அவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிற வண்ணமாக அந்த சிலையின் கீழ் டயானா, அதாவது இறைமகனின் பிறப்பு, புதிய நூற்றாண்டின் தொடக்கம் என எழுதப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அப்பல்லோ துணிவோடு கற்பித்தார் என்பது இங்கு நாம் அறிய முடிகிறது. இவரை போன்று பல கிறிஸ்தவ பணியாளர்களை விட முயற்சியோடு பணியாற்றினார்கள். அதன் காரணமாகவே அந்த கோவிலின் வடிவத்தை வெள்ளியிலே செய்து அங்கு பெரும் லாபம் அடைந்தவர்கள் ஆண்டவருடைய செய்தியை பரப்பின போது நஷ்டம் அடைந்தார்கள். இதே பேசு நகரிலே பெரும் கலகம் இதனால் ஏற்பட்டது என்பதை லூக்கா அப்போஸ்தல 19:21-29 உள்ள வசனங்களிலே இதை விவரிக்கிறார். ஆகவே இந்த நகரில் மாற்றங்கள் நடைபெற திருச்சபை உருவாக அக்கிலா பிஸ்கிலா என்பவர்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர்களாகிய யோவான், பவுல் மற்றும் அப்பல்லோ ஒருவராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நன்கு உணர முடிகிறது. அப்பல்லோவின் பிழையற கற்பிக்கும் பேச்சு, திறன், துணிச்சல், விவேகம் அக்கிலா பிரிஸ்கில்லாவின் கவனத்தை ஈர்த்தது. இருப்பினும் இன்னும் அவர் கற்க வேண்டியது உள்ளது என அக்கிலா பிஸ்கிலா நினைத்து அப்பல்லோவை அழைத்து கொண்டு போய் திட்டவட்டமாக தெல்லன் தெளிவாக ஆண்டவருடைய அறநெறி போதிக்கிறார்கள். இங்கு பெண்களும் கற்பிக்கிற பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை பிரிஸ்கில்லாவின் வாழ்வு காட்டுகிறது. இதில் அப்பல்லோ இன்னும் அதிகமாக ஊக்குவித்தார். அப்பல்லோவுக்கு ஊக்கமாக இருந்தது. இவர் மற்ற இடங்களுக்கு சென்று இயேசுவை மெசியா என அப்பல்லோ அறிவித்தார். கடவுள் விரும்பும் மாற்றத்திற்கான சான்றுகளாக வேறுகளாக நாம் இருக்கணும். எப்படி என்றால், அக்கிலா பிஸ்கில்லா அப்பல்லோ போன்று நாமும் சாட்சிகளாக வாழும். ஒன்று, சாத்ராக் மேஷாக் ஆபத்னாகோ, அந்நிய தெய்வங்களை நாங்கள் வழிபட மாட்டோம், உண்மை தெய்வமாக்கி எங்கள் தெய்வத்தை நாங்கள் வணங்குவோம் என்றார்கள். இங்கு எபேசு நகரத்திலே சென்று அப்பல்லோவும் அக்கிலா பிஸ்கிலா ஏற்கனவே அங்கு சென்று பவுலும் சென்று தெய்வனுடைய செய்தியை சொல்லி அதற்கு சாட்சிகளாக மக்களை ஏற்பாடு செய்தார்கள். எனவே அவர்கள் உள்ளத்தை உடல்களை ஒருக்கும் சான்றுகளாக அவர்கள் இருக்கிறார்கள்.
வாசிக்க கேட்ட நற்செய்தி வேத பாடத்தில் நாம் பார்க்கிற போது லூக்கா 10:20 அங்கு அவர் சொல்லுவார், உலகம் முழுவதும் சான்று, கிவ் விட்னஸ் டு த வேர்ல்டு. லூக்கா நற்செய்தியினால் புற இனத்தவருக்காக இந்த நற்செய்தி நூலை அவர் எழுதுகிறார். எப்படி 72 சீடர்களை நியமித்து இருவர் இருவராக தாம் போக இருந்த ஊர்களுக்கு அனுப்புகிறார் இயேசு. அனுப்புதல் என்பது இரு முனைகளை சேர்த்து வைக்கின்ற ஒரு பணியை குறிக்கிறது. ஒரு புறம் அனுப்பப்படுகிறவர்களின் செய்தியின் திட்டத்திலும் அனுப்பப்படுகிறவர்கள் பங்கேற்கப்படுகிறார். மறுபுறம் தேவைகள் உள்ளவர்கள் வாழ்விலும் பங்கேற்கிறார். இந்த இரு முனைகள் அனுப்பப்படுகிறவர்களின் பங்கேற்பால் இப்படி அனுப்பி வைக்கிறவர்களுடைய சில கட்டளைகளையும் தருகிறார். என்னவென்று சொல்லுகிறார் லூக்கா இதை எழுதும் பொழுது, யூதரல்லாத நகரங்களிலும் ஊர்களிலும் கிறிஸ்துவ சமூகத்திலும் வாழ்ந்து வந்தனர். யாரு? கிறிஸ்தவர்கள் யூதர் இல்லாத இடங்களிலும் வாழ்ந்து புறையினத்தவர்கள் வாழ்ந்து வந்தபடியால் அவர்களுக்கு நற்செய்தி புறையினத்தவர்களுக்கு. எனவேதான் இந்த சமூகம் உருவாக்கின முன்னோர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. இங்கு அந்த இடத்திற்கு அப்போஸ்தலர் போய் சொல்லவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய பிரச்சீடர்கள் தான் சென்று லூக்கா 10:2 அவர் கூறும்போது 70 நபர்கள் இதில் பெண்களும் உள் அடங்குவர் சென்றார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அப்போஸ்தலர் 12 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ரவேல் குலங்களுக்கு அனுப்பப்பட்டது போல யூதர் அல்லாத பிற மக்களிடத்திலே அனுப்பப்படுகிறார்கள் இந்த 70 நபர்களும். ரோமர் 2:11 சொல்லுகிறது, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல என்று பவுல் கூறுகிற கூற்று, அவர் எல்லாருக்கும் உரியவர் என்பதை இதன் வழியாக நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். லூக்கா 4:23 23-38 நீங்கள் பார்க்கிற போது வரும் பாக்கியவான்கள் வருகிற வாக்கியங்கள் இயேசுவின் மூதாதையின் பட்டியலை இயேசுவில் தொடங்கி ஆதாமில் அது நிறைவு செய்வதின் வழியாக இயேசு கிறிஸ்து உலக அனைத்திற்கும் மீட்பர் என்பதை உறுதிப்பட காட்டுகிறது. மத்தேயு 1:21 கூட அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாளா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்களாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றார். மேற்கூறிய இந்த வசனங்களின்படி மீட்பர் உரைக்கும் இறையரசின் நற்செய்தி என்பது அனைத்திற்கும் உரியது, உலக அனைத்திற்கும் உரியது என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் தேவனுடைய செய்தி, இயேசுவின் நற்செய்தி எல்லை தாண்டி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக இங்கு 70 நபர்களை இயேசு அனுப்புகிறார். ஆதியாகமம் 10:2-32 நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை நூலின்படி உலகில் உள்ள மொத்த நாட்டின் எண்ணிக்கை 70 ஆகும். இங்கு இயேசுவானவர் 70 பேரை அனுப்புவது ஆரம்பத்து காலத்திலே நாம் பார்க்கிற போது உலகில் உள்ள மொத்த நாட்டினுடைய எண்ணிக்கை அப்பொழுது ஆரம்ப உலகிலே 70 ஆகும். ஆகவேதான் அவர் 70 பேரை அனுப்பினார் என்று. ஆதியாகம் 10:32 எப்படி உலகில் பல்வேறு நாட்டின் எப்படி பரவினர் என்பதையும் கூட இந்த பகுதியானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக இறையரசின் நற்செய்தி உலகத்திற்கான மற்றும் நற்செய்தியாகும். ஆகவேதான் ஆண்டவன் சொல்லுகிறார், அடுத்து அவருடைய செயல் திட்டம், ஆண்டவர் வரைந்திருப்பது இருவர் இருப்பவராக அவர் அனுப்புகிறதை பற்றி. எதற்காக இருவர் இருவராக அனுப்புகிறார்? உபாகமம் 19:15 பாருங்கள், சாட்சியங்கள் பற்றிய விதிமுறைகள், ஓர் சாட்சி உறுதி செயல்பட 2 அல்லது 3 சாட்சிகள் பற்றிய விதிமுறைகள், ஓர் சாட்சி உறுதி செயல்பட 2 அல்லது 3 எண்ணிக்கை தேவைப்படுகிறதாம். முதன் முதலில் நற்செய்தியாளராக பணியாற்றிய கிறிஸ்தவர்கள் தனியாக செல்லவில்லை என்பது வேதத்தில் நமக்கு தெரிய வருகிறது என்பது உண்மை. உதாரணம், பவுல் பர்னபா இருவராக சென்றார்கள், பர்னபா மார்க்கு இருவராக சேர்ந்து சென்றார்கள், பிறகு பவுல் சீலா இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். அனுப்பப்படுகிறவர்கள் முதலில் செல்லும் இல்லங்களிலே சொல்ல வேண்டியது சமாதானம் என்று அந்த இல்லத்திற்கு சொல்லுங்கள். அமைதி அல்லது சமாதானம் என்னும் வாழ்த்து இதற்கு கிரேக்கத்திலே ஐரேனியா என்பதாகும்.
இதற்கு எபிரேயத்திலே ஷாலோம் என்பதாகும். சகரியா 9:9-10 இங்கு அமைதி என்பது இறைவனின் ஆட்சி நிலையை குறிக்கிறது சொல். அது மெசியா கொண்டு வரப்போகும் நிலை இதுவே. அமைதி என்பது கடவுளோடு உடன்பட்டு அவரின் சித்தத்துக்கு இசைந்து வாழ்வை குறிக்கிற ஒரு சொல். அதில் நீதியும் அன்பும் உண்டு. எனவே இறையாட்சி இறை மக்களாக அமைதியை பகிர, சமாதானத்தை பகிர்ந்திட தம் சீடர்கள் சான்றுகளாக விளங்கினது போல, அனுப்பினது போல நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். வாழ்வோமா? உலகின் சாட்சிகளாக அன்றைய வேளையில் சாத்ரக் மேஷக் ஆபத்னாக தானியல் விளங்கினது போல, அக்கில்லா பிஸ்கில்லா அப்போல்லோ பவுல் விளங்கினது போல, லூக்கான் அர்ச்சிதிருளிலே 70 சீடர்கள் உலகத்திற்கு சென்று புற இனத்து பகுதிகளிலேயே ஆண்டவர் இயேசுவுக்கு சான்றுகளாக இருந்தது போல, உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிற நீயும் நானும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இறைவனுடைய மக்களாக நாம் வாழ்வோமா, வாழ்ந்து காட்டுவோமா, அவருடைய சாட்சியின் பாதையிலே நாள்தோறும் செல்வோமா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடி நடத்துவாராக. ஆமே. 400 புத்தெழுச்சி பாடலில் உள்ள 437 உலகம் வானும் செய்தாலும் என்ற விசுவாச பிரமாணத்தை நாம் பாடலாக பாடுவோம். நம்புகிறேன் பாவ மன்னிப்பு உள்ளதே நம்ம.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். புத்தெழுச்சி பாடல் 445 பரமடல ஜபத்தைக்கு பதிலாக வானகம் வாழ்ந்துவிடும் எங்கள் தந்தாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். புத்தெழுச்சி பாடல் 445. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தல்லும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையுமாய் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இராவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான தோத்திர ஜெபம் 92. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்தலானும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சீர்க்கிறதற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் நித்தங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்து யுத்தம்களாக இருக்கோம். எங்களையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலும் உமது புகழை பிரஸ்தாபப்படுத்தவும். தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே கர்த்தாவே. உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தருளும். ஆமேன். சபையின் அறிவிப்புகள். அன்பான திருச்சபையாரே, சபையின் சார்பிலே கமிட்டியின் சார்பிலே ஆயர் என்ற வகையிலே அனைவருக்குமாக என்னுடைய காலை இருக்கிற கூப்பிய தாழ்மையின் வந்தனங்கள். கொரோனா வைரஸ் கோவிட் 19 என்பது எந்த அளவிற்கு நம்முடைய பெங்களூரிலே வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிவோம். உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அரசாங்கமும் மத்திய மாநில அரசாங்கமும் அக்டோபர் நவம்பர் காரியங்களிலே அதிகமாக பாதிப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் ஆலயங்கள் நடத்துவதற்கு 150 உள்ளாக நடத்த கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது. பாதிப்புகள் ஒரு பக்கம், நடத்தலாம் என்று மறுபக்கம், இதற்கு இடையிலே அவர்கள் வைத்திருக்கிற விதியின் திட்டங்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் பாதுகாத்து கொள்வது நல்லது, 10 வயது கீழ் இருக்கிற குழந்தைகள் ஆலயத்துக்கு கொண்டு வரப்படக்கூடாது, அதே வேளையில் வருகிறவர்கள் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும், மேக்ஸ் அணிய வேண்டும், முகமுடைய கவசத்தை அணிய வேண்டும், சானிடைஸ் இருக்க வேண்டும், எந்த ஒரு பாடல் புத்தகங்களையும் வழிபாட்டு நூல்களையும் கையாளக்கூடாது. போதகரானாலும் சபை மக்களானாலும் வந்து நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம் என்று. ஆனாலும் சிலர் இதை சில ஆலயங்கள் திறந்திருக்கிறது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிலர் சொல்வதாக நான் கேள்விப்படுகிறேன். என் அருமையானவர்களை ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள பணிவோடு நான் தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 60-70% நம்முடைய திருச்சபையின் பெரியோர்கள் ஆலயத்துக்கு வர காத்திருக்கிறார்கள். அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிவிடக்கூடாது. 10 வயதுக்கு கீழ் இருக்கிற குழந்தைகளும் அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் அழைத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதிகமாக பரவி கொண்டிருக்கிறபடியால் செல்வதா போவதா போவாகாமல் இருப்பதா என்கிற எண்ணத்தில் மறுபக்கம் இன்னொரு 10%. இப்படியாக ஒரு 80-90% மக்கள் போகிறபடியால் 10% கொஞ்சம் வாட்டம் சாட்டமாக இருக்கிறவர்கள் பரவாயில்லை வரலாம் போறலாம் என்று.
ஆனால் பாதிப்பு வந்த பிற்பாடு இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை, பாதிப்புகள் வந்த பிற்பாடு என்ன செய்வது? ஒவ்வொரு ஆலயங்களிலும் என் அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சபையில் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். சில ஆலயங்களிலே ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் இதில் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பதால் ஆராதனை ஆன்லைனாகவே மறுபடியும் வந்துவிட்டார்கள். நாம் அடுத்தவர்களை பார்த்து பார்த்து பழகிவிட்டோமே தவிர, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆலயம், நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதை குறித்து யாரும் நீங்கள் கவனிப்பது கிடையாது. ஆலயத்துக்கு வந்துதான் அல்ல, அவன் வீட்டிலிருந்தும் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி, ஆண்டவருடைய வழிபாடு வந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு பெரிய பாக்கியம். எனவே கமிட்டியானது நவம்பர் 30 வரை ஆன்லைன் சர்வீஸே நாம் போகலாம் என்று ஒருமனதாக நாங்கள் முடிவெடுத்து இந்த ஒருமனதாக ஆன்லைனில் நாம் நடத்துகிறோம். இதை வைத்துக்கொண்டு அவரவர்கள் அவர்கள் நினைக்கிற விதமாக நீங்கள் செய்கிறீர்கள், கேட்கிறீர்கள் என்று சொன்னார், அது அவ்வளவு சரியானதாக தென்படவில்லை. கமிட்டி என்ன எடுக்கிறது, ஆயர் என்ன எடுக்கிறார்கள் என்ற எல்லாவற்றையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து ஆராய்ந்து பார்த்து தான் எடுக்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் கடவுள் இதுவரையில் பாதுகாத்து பராமரித்து வந்து கொண்டிருக்கிறார். கடவுளிடத்தில் அதை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் கரத்தில் கொடுத்திருக்கிற என் ஆத்துமாக்கள் ஆடுகள் சிதைந்து போகக்கூடாது, ஒன்றுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அப்படியே என்று தொற்று பாதிப்பு வந்தால் நீரே அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு எந்த விதமான உயிர்ச்சேதங்கள் வரக்கூடாது என்பதாக ஒவ்வொரு ஆடுகளுக்குரிய அக்கறையோடு நான் ஆண்டவனிடத்தில் நான் அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறபடியா கமிட்டியோடு ஆலோசித்துதான் நவம்பர் 30 வரையிலும் ஆன்லைன் போகலாம். பிறகு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது, முழு இந்த லாக்டவுனை அது எடுத்த பிறகு தடையின்றி வரலாம். மருந்துகளும் சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட்டு அப்படி வந்தாலும் அவர்களுக்கு மாற்று வழி இருக்கிறது என்ற ஒரு தைரியத்தில் செல்லலாம். நம் இருக்கிற இந்த சுற்றுப்புற ஏரியா ஆனது, வட்டாரமானது 2-3 இது ரெட் ஜோனாக பாதிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. இங்கு யாராவது ஒருவருக்கு வழியில் செல்லுகிறவர்களுக்கு புற இனத்தவர்களும் மற்றவர்களும் கூட நம்முடைய ஜனங்கள் தான். அவர்களுக்கும் பாதிக்கப்பட்டு நான் கடவுளிடத்தில் கோவிலுக்கு வந்து ஜெபிக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டால் இங்கு அதன் மூலமாக யார் யாரிடத்தில் என்ன இருக்கிறது என்று பரவிவிட்டால் ஆலயத்தையே நீ அநேக நாட்களுக்கு இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எனவேதான் தயவு செய்து நவம்பர் 30 வரையில், அக்டோபர் 1 நவம்பர் 30 வரையிலும் ஆன்லைன் நடத்தலாம் என்று கமிட்டி ஒருமனதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறபடியால் சபை மக்கள் ஒத்துழைத்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா காரியங்களும் தேவைகளும் தேவன் சந்தித்து ஏற்ற காலத்தில் சீக்கிரமாக எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுவோம். உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஜெபத்தையும் உங்களுடைய தாராளமான திருச்சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்கள் காணிக்கைகள், உங்களுடைய ஒவ்வொரு உதாரத்துவமான காணிக்கையாகிய நன்றி காணிக்கைகள், மாதாந்திர காணிக்கைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஆலயத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஆஃபீஸிலே கவரிலையும் பெட்டியிலையும் அதை வந்து நீங்கள் போட்டு விட்டு சொல்லலாம். பிறகு உங்களுக்கு அதற்குரிய ரசீதுகள் கிடைக்கும். அதே வேளையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய தேவைகள் கடந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் கடந்த ஆண்டிலே நடந்ததை குறித்து நான் கமிட்டியிலே பேசின போது ஏறத்தாழ 2-3-4 ஆண்டுகளுக்கு ஆளாக கணக்கெடுத்து பார்க்கிற போது, கடந்த ஆண்டிலே உங்களுக்கு சேர்த்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட 10 லட்சம் கடன் மக்களிடத்திலே அர்ப்பின் பண்டிகை எடுத்தது இருக்கிறதா? தயவு செய்து உங்களுடைய கடன்களை கர்த்தரை கடனாக வைத்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை குறையை ஆசீர்வதிக்கிறவர்கள். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களா அல்ல, கடன் வாங்குகிறவர்கள் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளுக்கே நீங்கள் வாங்கி கொண்டு கடவுளுக்கே கடன் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வந்து கிட்டாது. எனவே
அர்ப்பின் பண்டிகையிலே கடந்த ஆண்டுகளிலே எடுத்தவர்கள் யாராயிருந்தாலும் உடனடியாக நீங்கள் உங்கள் பணங்களை கொண்டு வந்து தயவு செய்து நீங்கள் ஆலயத்தின் அலுவலிலே கொண்டு வந்து செலுத்தும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொன்னால் எதற்காக? யோசித்து பாருங்கள். ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள், ஆலயத்தின் மேல் வாஞ்சை கொண்டு செய்கிற காரியமா, கர்த்தர் மேல் பயம் கொண்டு செய்கிற காரியங்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். என்ன பொருத்தனை நாம் செலுத்தி காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்? எனவே தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் கொடுத்து விடும்படியாக உங்களை அன்போடு நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. ஆகவே உங்கள் கடன்களை எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள். கடன்காரராக கர்த்தரை நீங்கள் நிறுத்தாதீர்கள். கர்த்தர் கைவிடவார், நம்பினோரை கைவிடார். எனவே தான் 15 சங்கீதத்திலே பாசிக்கிற போது, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீர் ஆணையிட்டதிலே ஒருபோதும் நீர் அது கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நீர் செய்து கொண்ட பொருத்தனையிலே, நீர் வாங்கி கொண்ட காரியத்திலே, கடன்களிலே அந்த காரியத்தை உடனே செய்துவிட வேண்டும் என்று 15 சங்கீதம் 5 சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய சமூகத்திலே தயவு செய்து உங்களுடைய கடன் பாக்கிகளை நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்போடு நான் அடிமை கேட்டுக்கொள்ளுகிறேன். கடந்த வாரத்திலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடினவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான இறைவோம், உடைய அன்பின் திருப்பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இறை மக்களின் சான்றாக இந்த நாளிலே சிந்தித்த இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே பிறந்த நாட்களை சந்திக்க கிருபை செய்து ஒரு ஆண்டை கடந்து மீண்டும் ஒரு ஆண்டை நீர் இவர்களுக்கு ஆண்டவரே வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக உமது பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற இன்னொரு ஆண்டுக்காக, புதிய நாளுக்காக, புதிய வாழ்வுக்காக நன்றி. தங்கள் பிறந்த நாள் என்கிற ஜனன நாளை காண்பதற்கும், பிறப்பின் நாளோடு ஆண்டவர் திருமண நாளை கண்டு தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து கொண்டு உமக்குள் என்றென்றும் அவர்கள் வாழவும் உம்முடைய அருள் தர வேண்டுகிறோம். சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆம் ஆண்டவரே, பிறந்த நாட்களிலே ஆண்டவரே யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 145:19 சொல்லுகிறது. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிறது. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே திருமண ஆண்டினை ஆண்டவரை கண்ட உமது உள்ளங்களாக உமது ஜன்னங்களை கரங்களிலே தருகிறேன். அவர்கள் ஆண்டவரே இந்த சங்கீதம் 145:19 உமக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய விருப்பத்தினைக்கு ஆண்டவரே காரியங்களை நீ நிறைவேற்றி அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை நீ இக்கட்டுகளிலிருந்து, இடைஞ்சல்களிலிருந்து, உறவுகளிலிருந்து, கடந்து வந்த ஏற்ற தாழ்வு மேடு பள்ளங்களிலிருந்து காப்பாற்றினதற்காய் நன்றி. வரப்போகிற புதிய இன்னொரு ஆண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே திருமண நாளை கொடுத்திருக்கிறவர் தாமே ரட்சிப்புக்கு ஏதுவான வழியில் அவளை நடத்தி செல்ல வேண்டுகிறோம். இயேசுவின் வழியில் வேண்டுதல் கேளும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, தேவிரீருமுடைய அன்பின் கரங்களிலே உமது அடிமை, பலவீனத்தில் பலனாய் இருக்கக்கூடிய உம்மை நோக்கி கூப்பிட்டு வருகிற ராஜா, 18:28 சங்கீதத்திலே நீ சொல்லியிருக்கிறேன், தேவிரீரின் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று. இந்த நாளிலே ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே இறை மக்களாக சாட்சிக்குரியவர்களாக உமது பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மேல் நீர் பொழிந்த எந்த ஒரு கிருபையும் ஆண்டவரே உலக பிரகாரமானது அல்ல, அவைகள் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை நாங்கள் அறிவோம். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து யாதொரு வேற்றுமையில் இல்லாமல் நிழலும் இல்லாமல் அது புறப்பட்டு வருகிறது என்று. எனவே ஆண்டவரே உம்முடைய அன்பின் துருக்கரம் ஆண்டவர் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற உம்முடைய தெய்வீக கரம் முது பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் சந்தித்து வழிநடத்த வேண்டுகிறோம்.
ரெண்டு நாளாகும் 19:11 நீ சொல்லுகிறேன், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் என்றென்றும் நான் உறுதுணையாய் உங்களோடு இருக்கிறேன் என்று. இப்பொழுது முனை யாரெல்லாம் ஆண்டவரை இந்த உலகத்தின் சாட்சிகளாக ஏற்று உலகமோக்கென்று பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ துணை செய்வீராக. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் உத்தமராக நீ நிலை கொண்டு வாழ வழி நடத்துவீராக. Luke 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனிதனால் கூடாதது, மருத்துவனால் கூடாதது, தெய்வத்தால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறபடியா அவர்கள் உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இந்த உலகத்தில் சான்று பகர அருள் புரியும். 2:10 சகேரியா சொல்லுகிறா, சியோன் குமார்த்தியே கம்பீரித்து நீ பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. நீ சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்துடு, உன் மதிலே வருவேன் என்று. இதோ இந்த நாளிலே ஆண்டவர் திருச்சபையின் மக்கள் குடும்பங்கள், சிறியோர் பெரியோர், முதியோர், ஆண்கள் பெண்கள், வாலிப சகோதர சகோதரிகள், குழந்தைகள், அநாதைகள், விதவைகள், திக்கற்ற மடலைகள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். அருள் புரியும், ஆதரியும், ஆசீர்வதியும், பாதுகாரம், பராமரியும், லட்சியம் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். உள்ளம் கையில் வைத்தும் உமது பிள்ளைகளை தாங்கி நீர் வழி நடத்தும் அப்பா என்று மாறா உடைய தெய்வீக கரம் சமூகம் பிரசன்னம் தாமே. இந்த நாளிலே ஆண்டவர் உமது பிள்ளைகளை முன்னும் பின்னமாய் இடைமறித்து வழி நடத்தி பாதுகாத்து வழி நடத்தி ஆவிக்குள் வழி நடத்தி காத்திட ஒவ்வொரு உள்ளங்களையும் தனித்தனியே கொண்டு வந்து நிறுத்தி இந்த அடிமை வேண்டுகிறேன். அடிமையின் செபம் கேளும் இயேசுவின் வழியில். எந்த தூய நேசன் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுபுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரவர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்றும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு தூயாவின் வழி நடத்துதல் பாதுகாவல் பராமரிப்பாருது என இராது கூட்டுறவு உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் உங்களின் நிறைவாய் என்றென்றும் தங்கியிருப்பதாக. நிறைவு பாடலாக கீழ்கண்ட பாமாலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், மேன்மையார் தெய்வ ஆட்டு குட்டிதான் தெய்வ ஆட்டு குட்டிதான். யார் நான் நிற்கும் கண்மாலை, யார் என் தீட நம்பிக்கை, குற்றத்தை சுமன் தெய்வநேசம் தந்தோர் யார், தெய்வ ஆட்டு குட்டிதான் தெய்வ ஆட்டு சாகையில் தெய்வ ஆட்டு குட்டிதான் தெய்வ ஆட்டு குட்டிதான்.
தான் ஞானமே அவர் என் சங்கீதமே நீங்களும் புகழுங்கள் அவரை பின் செல்லுங்கள் தெய்வ ஆட்டு குட்டியை தெய்வ ஆட்டு ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவாம் அன்பின் திருப்பாதத்தில் வருகிறோம். இந்த வழிபாடு முழுவதும் எங்களோடு இருந்தீர், அவருடைய இல்லங்களில் இருந்து தொழுது கொள்ள நீ கிருபை புரிந்தீர். பத்தாம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளாக நாலாம் தேதியை நீங்கள் காண கிருபை செய்தவரே, அவர்களுடைய குடும்பத்தில் காணுகின்ற எல்லா குறைகளை எல்லாம் சரி செய்து நிறைவு தந்து வழி நடத்தி முன்னும் பின்னும் இடைமறித்து பாதுகாத்து பலப்படுத்தி பராமரித்து ஆசீர்வதித்தர வேண்டுகிறோம். இயேசுவின் திருவடிகள் பிணைந்து உமது அடிமை வேண்டுகிறேன். இறை வேண்டுதல் கீழும் எங்கள் தூய நேச நல்ல பிதாவே. ஆமீன்.